வணக்கம். ஐ ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் 6 மாதங்களுக்கு முன்னாடி ஐஃபோன் 13 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில யூசர்ஸ் அவங்களோட ஐஃபோன் வந்து iOS 16.2 அப்டேட்டுக்கு அப்புறம் ஃபோன் டிஸ்பிளே வந்து கிரீன் ஸ்க்ரீனாக மாறிடுச்சு, என்னால் அதை பயன்படுத்த முடியல, ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் கேட்டேன், எனக்கு 32,000 வந்து டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கேட்குறாங்க. ஒரு சில யூசர்ஸ் ஃபோன் வாரண்டியில் இருக்குது, ஒரு சிலருக்கு ஃபோன் வாரண்டியில் இல்லை. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம் எதை பற்றினது அப்படிங்கிறத பற்றி நம்ம செப்பரேட் எபிசோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவோட ஒரு அப்டேட்டாக தான் 6 மாதங்களில் என்ன நடந்துச்சு இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்கேஸ் iOS 15லேயே ஸ்டே பண்ணுறீங்க, உங்களோட ஐஃபோன் 13 மாடல்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இன்கேஸ் இது பண்ணினதுக்கப்புறம் எனக்கு கிரீன் ஸ்க்ரீன் பிரச்சனை வந்துருமா அப்படின்லாம் ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நான் கொடுக்க போகிற தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தவறாமல் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் பற்றி நம்மளோட ஆடியன்ஸ் கிட்டேயே நான் ரீசெண்டாக ஒரு போல் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேங்க. இந்த எத்தனை பேருக்கு இது அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டப்போ அவுட் ஆஃப் 100%ல பார்த்தீங்கன்னா 20% யூசர்ஸ் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருந்தாங்க. அண்ட் நம்மளோட ஆடியன்ஸ் கண்டினியூஸாக நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்லையும் ask@irabinpro.com தொடர்ந்து இது சம்பந்தமாக அவங்களுக்கு சப்போர்ட் வந்து நான் பர்சனலாக ப்ரொவைட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன பண்ணணும், எப்படி இதுக்கு ஃப்ரீ டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த 6 மாதங்களில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் சப்போஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஆப்பிள் சர்வீஸ் சென்டருக்கு உங்களோட டிவைஸை நீங்கள் கொண்டு போகணும். உங்கள் ஃபோன் வாரண்டியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த 1 இயர் பீரியடை தாண்டி போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் கொண்டு போய் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கணும். விதின் வாரண்டி பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூசர்ஸ்க்கு iOS ரீஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமே அவங்களோட அந்த கிரீன் ஸ்க்ரீன் பிரச்சனை சால்வ் ஆகிட்டதா ஒரு சில யூசர்ஸ் சிங்கப்பூர்லேருந்து பர்டிகுலராக சொல்லியிருந்தாங்க. மற்றவங்களுக்கு அந்த iOS ரீஸ்டோர் எல்லாமே பாசிபிள் இல்லை, ஃபோன் டிடெக்டே ஆகலை, ஜஸ்ட் கிரீன் ஸ்க்ரீனில் மட்டும் ஆன் பண்ண இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், அதுக்கு 32,000 ஆகும், ஃபோன் வாரண்டியில் இல்லைனா அப்படின்னு சர்வீஸ் சென்டர் டெக்னீஷியன் சொல்கிறதாகவும் இஷ்யூஸ் வந்து ரேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வரப்போ நம்ம பண்ணின சஜஷன் என்னன்னு டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட்டை அவங்களோட சீனியர் லெவல் டெக்னீஷியன் ஆகுது, சப்போர்ட் டெக்னீஷியன் ஆகுது, ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார் அப்படித்தான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்தவங்க ஃப்ரீ டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆப்பிள் கேர் ப்ளஸ்ஸே வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட கேர் ப்ளஸ் வாரண்டியை கிளைம் பண்ணணுங்கிற அவசியமே இதுக்கு வந்து வராதுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் ஃபீ பே பண்ணணுங்கிற நெசசிட்டி வராதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். பிகாஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சுங்கிறத நீங்கள் எந்தவித டேமேஜும் பண்ணலன்னு கன்ஃபார்ம் பண்ணின அந்த டெக்னீஷியனோட ஆடிட் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் தாராளமாக ஆப்பிள் சப்போர்ட்க்கு வந்து பேசி இதை ஃப்ரீ டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட்டை பண்ண முடியும். அண்ட் ரெண்டாவது பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் என் ஃபோனில் ஸ்க்ராச்சஸ் அண்ட் டென்ஸ் இருக்குது, டிஸ்பிளேல சின்ன கிராக் இருக்குது, ஆர் பேக்கில் ஏதாவது ஒரு கிராக் இருக்குது, இதனால எனக்கு ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, டேமேஜ் வந்து அதனால கூட கிரீன் ஸ்க்ரீன் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த வாரண்டியை வந்து கிளைம் பண்ண முடியாதுங்க. அப்போ நீங்கள் ஆப்பிள் கேர் ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் கிளைம் பண்ணிடலாம். டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபோன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுனாலும் சர்வீஸ் ஃபீயை வந்து நீங்கள் பே பண்ணிட்டு பண்ணிக்க முடியும். மற்ற ரீசன்ஸ்னால உங்ககிட்ட வாரண்டி இதில் எதுவுமே கிடையாதுங்கும் போது லாஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர்ஸை அப்ரோச் பண்ணலாம். டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணாமையே இதை ப்ராப்ளத்தை வந்து சில சர்வீஸ் சென்டர்ஸ்னால ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபுல் 32,000 காஸ்ட்டும் நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் பே பண்ணாமல் நீங்கள் பண்ணுறதும் வந்து பாசிபிள். தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர்ஸ் சென்னை கோயம்புத்தூர் இந்த சர்க்கிளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்த விட முக்கியமான விஷயம், நீங்கள் ஒன்ஸ் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டரில் டிவைஸை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் உங்களோட டிவைஸை கொண்டு வந்து நீங்கள் ரிப்பேர் ஆர் சர்வீஸ் வந்து பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் இதை வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். உங்களோட ஃபோன் திருப்பி ஒர்க்கிங் கண்டிஷனில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயத்திலையும் உங்களால் அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ண முடியாது அப்படிங்கும் போதும் இது ஒரு லாஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் என்னோட சஜஷன் தான். அண்ட் ரீசெண்டாக ஸ்ரீலங்காலேருந்து நம்மளோட ஆடியன்ஸ் ஒருத்தர் வந்து நம்மளோட குரூப்பில் இந்த ரிலேட்டடாக க்வெஸ்சன் போட்டிருந்தாங்க. அவங்களோட ஃபோன் வந்து துபாயிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது, ஒரு மற்ற கண்ட்ரிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது, அவங்க அங்கே பயன்படுத்திட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி இங்கே பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. திருப்பியும் நீங்கள் துபாய் சிங்கப்பூர்னு ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் அந்த ஃபோனை மூவ் பண்ணி அங்கேருந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி பண்ண முடியுங்க, அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஸ்ரீலங்காலேயே பார்த்தீங்கன்னா கொழும்புல ஆப்பிள் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே ஒன்ஸ் என்கொயர் பண்ணி பாருங்கள், அங்கேயே ரீப்ளேஸ் பண்ண முடியுது அப்படின்னாலும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீப்ளேஸ்
ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து டயக்னோஸ் முடிச்சுட்டு ஆப்பிள் சப்போர்ட்டுக்கு பேசி டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட்டை ஃப்ரீயா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியல அப்படின்னா நீங்க போன் வாங்கினதுக்கு உண்டான சோர்ஸ் அந்த ஷாப் ஆர் செல்லர் கிட்டே கான்டாக்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வழியா பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி அந்த கண்ட்ரிக்கு அந்த போனை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதே சேம் ப்ராசஸ் வந்து நீங்க பண்ண முடியும். ஆப்பிள் சைட்ல அபிஷியலா இன்னும் சர்வீஸ் ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணாததுனால நம்ம சப்போர்ட்டுக்கு பேசாம ஆப்பிள் சப்போர்ட்டுக்கு பேசாம சர்வீஸ் சென்டர்னால இண்டிபெண்டா இதை முடிவெடுக்க முடியாதுங்க. அதனாலதான் நீங்க போய் இந்த ப்ராப்ளம் சொன்ன உடனேயுமே ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்ல அவங்க 32,000 ரூபீஸ் அப்படிங்கிற பிரைஸ் சொல்றாங்க. ஒன்ஸ் ஆப்பிள் சப்போர்ட்ல இருந்து அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னாலதான் வருது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியா ரீப்ளேஸ் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேள்விகள் இருந்தாலும் நம்மளோட ஐராபின் ப்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ask.irobinpro.com உங்களோட கேள்விகளை போஸ்ட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய யூடியூப் கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.